வணக்கம். நாம் பண்ணுற பூஜை, நாம் என்ன நினச்சி பூஜை பண்ணினோமோ அது நடக்கணும்னு தானே பூஜை பண்ணுறோம். அப்போது பூஜை சரியாக செய்யணும் இல்லையா? பலர் பலவிதமான பூஜைகளை செய்கிறத பார்த்துருக்கலாம். எக்கச்சக்கமாக செலவு செஞ்சு உடம்பை புண்ணாக்கி, முகத்தையும் புண்ணாக்கி, தலையில் தேங்காய் உடைச்சி, தீக்குழி மிதித்து, அக்னி செட்டி ஏந்தி, மொட்டை போட்டும் கூட பூஜை பண்ணுறதும் பரிகாரம் பண்ணுறதையும் பார்த்துருக்கலாம். அதையெல்லாம் பூஜைன்னு நினச்சி பண்ணிட்டு எந்த பலனும் கிடைக்காமல் இருந்தால் பூஜையில் குறை வச்சிட்டோமோ, விரதத்தில் குறை வச்சிட்டோமோ அப்படின்னு பலவிதமாக நினச்சாலும் பூஜை சரியாக பண்ணோமான்னு நினைக்கிறதில்ல. அப்படிப்பட்ட பூஜையை உடலை வருத்திக்காமல் உள்ளத்தில் உண்மையான பக்தியோட பூஜை பண்ணுனா நினச்சதெல்லாம் நடக்கும்னு அகத்தியர் ஐயா ஒரு வழியை சொல்லித்தர்றார். பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? பூசை விதி சொல்லுகிறேன் மைந்தா கேளு. புகழான வாழைக்கு தியானம் உண்டு. பூசை விதி பற்றி சொல்லுகிறேன் கேளுப்பா. புகழான சிறப்பான வாழைனா சுத்தம்னு ஒரு பொருள் இருக்குது. சுத்தமான அமைதியான தியானம் இருந்துக்கணும். 18 சித்தர் பெருமக்களும் பூசை விதியை மறைச்சி வச்சுட்டதால் பூசை விதி தெரியாமல், பூசை விதியை சரியாய் செய்யாமல், ஏதுமே பலிக்காமல் கெட்டு போனார்கள். அப்படிப்பட்ட பூசையில் தீர்க்கம் வேணும்னா, பலிக்கணும்னா பூசையோட விதியையும் வழிமுறையையும் சொல்லித்தர்றேன் கேளுப்பா அப்படின்ட்டு இந்த பூசை விதியை சரியாக செய்து வந்தால் பூசை எப்படி இருக்கணும்னு சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படியே செய்பவர்களுக்கு பூசையோட பலன் வெற்றியாய் கிடைக்குமே தவிர பொய்யாகி போகாதுன்னு அகத்தியர் ஐயா உறுதியாக சொல்லிட்டு பூட்டிலே ஈ எழுத்தை வரைந்து கட்டு. பொருந்தியே அதன் மேலே வாமம் வைத்து. பூட்டிலே பூசை அறையில் ஒரு செப்புத்தகட்டிலேயோ வெள்ளித்தகட்டிலேயோ அல்லது காகிதத்திலேயோ அல்லது ஒரு பலகையிலேயோ கூட இந்த மந்திரத்தை எழுதி வச்சுட்டு ஓம்னு குங்குமத்திலேயோ விபூதியிலேயோ மேலே வரைஞ்சி வச்சுட்டு கை விரலில் கணக்கு போடுற மாதிரி விரலை மடக்கிட்டு இந்த மந்திரத்தை கவனமாக மனசில் சொல்லிக்கிட்டு, அதாவது காட்டு நாராயணி சிங் சிங் வங் வங் அம்பா சக்தி நல் உச்சாடு சாடு ஓம் அம் உம் சிவா அப்படின்னு ஒரு 100 தடவை வகதப்பாமல் சொல்லிக்கிட்டு பூஜை பண்ணுனான். அதாவது காட்டு நாராயணி சிங் சிங் வங் வங் அம்பா சக்தி நல் உச்சாடு சாடு ஓம் அம் உம் சிவா அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணுறப்போ பூஜையை பார்க்கறதுக்கும் கூடவே பூஜை பண்ணுறதுக்கும் யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு வருவாரே மண்டலத்தில் தியானம் செய்ய. அந்த மாதிரி பூஜை பண்ணுறத பார்க்கறதுக்கும் கூடவே சேர்ந்து பூஜை பண்ணுறதுக்கும் உங்களோட கூடவே தியானத்தில் அமைதியாக உட்காருவாங்கன்னும் அப்படி தியானம் பண்ணுறதுக்கு வைரவனாம் வைரவரும் சுப்பிரமணியரும் வாசுதேவரும் வல்லவை விநாயகரும் தங்களோட பிள்ளை
பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல, அதனால உடனே அருள் செய்யணும்னு சொல்லி அப்படிப்பட்ட பூஜையில வந்து உட்கார்ந்து அருள் புரிவார்கள்னும், மேலே சொன்ன மந்திரத்தை சரியா சொல்லி பக்தியோட இருக்கிறப்போ வாசியும் மூச்சும் நினைவும் பக்தியோட கைலாசத்தையே காண முடியும்னும், இப்படி பூஜை பண்ணுனா இனிமே இந்த பிறப்பும் இறப்பும் ரெண்டுமே இல்லாத ஒரு வரம் கிடைக்கும், பூஜை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு பாரப்பா பூசைக்கு பலகாரம் கேள் அப்படி அந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்றதுக்கு படையல் வைக்கணும். அந்த படையல் என்னன்னா, நெற்பொறியும் சர்க்கரையும் தேங்காய் கூட வச்சுக்கலாம்னும், கொஞ்ச பேர் மதுவும் மாமிசமும் படைக்கிறது உண்டு. அப்படி படைக்க முடியாதவங்க நல்ல தேனும் நெய்யும் கூட ஒரு சிறு பாத்திரத்தில் வச்சு படைக்கலாம். அடுத்து புணுகு, சந்தனம், சாம்பிராணி, ஊதுபத்தி, கருப்பு வளையல், மூக்குத்தி, கம்மல் தோடு, பட்டுத்துணி, இவைகளையெல்லாம் வச்சு குறைவில்லாமல் பூஜை செய்கிறப்போ நடக்கிறத பாருப்பான்னுட்டு, இத்தனை பொருட்களை வைத்து பூஜை போட முடியாதவங்க கொஞ்சமாக கற்கண்டு, இல்லைன்னா ஒரு டம்ளரில் தண்ணீரை படையலாக வச்சு கூட பூஜை செய்யலாம்னு எடுத்துக்கிட்டு, குறியாக இவையெல்லாம் நெறியாய் செய்து கவனமாக இதையெல்லாம் சிறப்பாக சரியாக செய்துட்டு, கூடவே மேலே சொன்ன மந்திரத்தையும் ஒரு 100 தடவை சொல்லிட்டு தீபம் ஏற்றி கும்பிட்டா அந்த அம்பிகையே வந்து அந்த தீப ஒளியில் நாட்டியம் ஆடுவாள்னும், அமைதியாக தியானம் இருந்து அருள் செய்வாள்னும், இந்த பூஜை விதியையும் இந்த வழிமுறைகளையும் செய்கிறதுக்கு யாருக்கும் தெரியாதுன்னும், தெரிஞ்சாலும் சரியா பக்தியா செய்கிற பூசையில் ஏதாவது ஒரு குறையோட செய்துட்டு செய்த பூசை பலிக்கலையேன்னு சொல்லுவாங்கன்னும், நெறி அறிந்தோன், அதாவது இதெல்லாம் சரியா செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த பூஜை விதிகளை சரியா செய்து பலன்களை அள்ளி குவிக்கிறவங்க கோடியில் ஒருத்தர் தான் இருப்பார்கள் என்றும், அவரோடு கூடவே அம்பிகையும் எந்நேரமும் நீங்காமல் போய்விடாமல் இருப்பாள் என்றும், தாம் செய்து அனுபவத்தால் அம்பிகையின் அருள் பெற்ற அகத்தியர் ஐயா தமது சீடரான புலஸ்தியருக்கு சொல்லித் தருகிறார். நாமும் இந்த பூஜை விதியை கடைபிடித்து பூஜை செய்து அம்பிகையின் அருள் பெறுவதற்கு இன்னமும் காலம் கடத்த வேண்டுமா என்ன? அகத்தியர் ஐயா சொல்லித்தந்தது நமக்கான நல்ல விஷயம்தானே.